ராஜ் டிவி நேர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நிகழ்ச்சியிலையும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்த பொங்கல் ரிலீஸ் திரைப்படம் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி சவுகார் ஜானகி கெரியரில் மிக முக்கியமான ஒரு படம் அப்படின்னே சொல்லணும் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்க சிவாஜி ஜெமினி சாவித்ரி சவுகார் ஜானகி நடித்த பார்த்தால் பசித்தீரும் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது பெரும் வசூலையும் குவித்தது இந்த படத்தை மறக்க முடியாததற்கு இன்னொரு முக்கிய காரணமும் இருக்கு களத்தூர் கண்ணமாவல அறிமுகமான குட்டி பையன் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு பார்த்தால் பசித்தீரும் திரைப்படம் முழுக்கவே சிவாஜிக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நடிப்பதற்கு தீனி கொடுத்த படமாக அமைந்தது சாவித்ரி ஒரு பக்கம் கழங்கி கொண்டிருப்பார் சவுகார் ஜானகி ஒரு பக்கம் புழுங்கி தவித்து தன் வேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார் சரோஜாதேவி எதை நம்புவது என்று தெரியாமலேயே புரியாமலேயே மறுகி கொண்டிருப்பார் எப்படி சொல்வது யாரிடம் புரிய வைப்பது என்பதே தெரியாமல் தன் சோகங்களை எல்லாம் கொண்டு துடித்து கொண்டிருப்பார் ஜெமினி கணேசன் இவர்கள் எவருக்கும் எந்த பங்கமும் காயமும் துயரமும் ஏற்பட்ட விடக்கூடாது எல்லா பழிகளையும் தான் ஏற்றுக்கொண்டு பல்லை கடித்து கொண்டு தாங்கிக் கொண்டிருப்பார் சிவாஜி படம் முழுக்கவே இப்படியான உணர்வு போராட்டங்களை தான் மையமாக இருக்கும் காலில் குண்டடி பட்டதை அடுத்து படம் முழுக்க சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு காலை தாங்கி தாங்கி நடந்து நடிச்சிருப்பார் படம் முழுக்கவே இதை மெயின்டைன் செய்ததெல்லாம் நடிகர் திலகத்தின் ஆச்சரியக்குரிய சாதனைகள் தான் அதே போல படம் முழுக்க சிகரெட் பிடித்தபடியே நடிச்சிருப்பாரு சிவாஜியின் ஆறாவது விரலாக இருக்கும் அந்த சிகரெட் சிவாஜி உற்சாகப்படும் போது ஸ்டைலாக இருக்கும் துக்கத்தில் இருக்கும்போது அது துயரம் காட்டும் விரக்தியும் கோபமாகவும் இருக்கும்போது அந்த சிகரெட்டும் சாம்பலும் கூட கோபமாக புகைந்து ஆத்திரத்துடன் உதிரும் சிவாஜியின் ஆக சிறந்த நடிப்பிலான படங்கள்ல மிக முக்கியமான படம் என்கிற வரிசையில் இந்த படத்துக்கும் தனி இடமே உண்டு இந்த பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்துடைய டைட்டில் வச்சே ஒரு பாடல் இருக்கும் அதுதான் பார்த்தால் பசி தீரும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் இந்த பாடலை பி சுசிலா அவர்கள் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க அவங்களுடைய குரலில் இந்த பாடலை இசையமைச்சவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் மேல்நாட்டு செவ்வியல் இசை வாணியில் ஒழிக்கும் வயலின் இசை தொடங்க சுசிலாவின் இனிய ஹம்மிங் அதை தொடரவும் மேண்டலின் இசையுடன் பல்லவி ஆரம்பிக்கும் இனிய குரலும் ஒருங்கிசைந்த அற்புத இசையும் நம்மை புது உலகத்திற்கே எடுத்துச் செல்லும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்தில் நடித்த நடிகர்கள் பற்றி சாவித்ரி அவர்கள் நிறைய இடத்துல புகழ்ந்து பேசியிருக்காங்க கதையையும் பாத்திரத்தையும் உணர்ந்து அனைத்து கலைஞர்களும் ஒருவருக்கொருவர் சலைத்தவர்கள் இல்லை என்று கங்கணம் கட்டி கொண்டு நடிச்சிருப்பாங்க அவங்களுடைய திரை வாழ்க்கையில் இந்த திரைப்படத்தில் இவங்க எல்லாரு நடித்தது மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்